அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு? எப்பவுமே ரிஷபராசி அன்பர்களை பார்த்தீங்கன்னா பெற்றவங்களை போலேயே நண்பர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. ஒருபோதும் நண்பருக்கு துரோகம் செய்யாத ஒரு நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசி அன்பர்களை சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப பொறுமைசாலிங்க. அந்த பொறுமையை யாராவது சீண்டி பார்த்தாங்க அப்படின்னா தான் கொஞ்சம் கோபம் இவங்களுக்கு கூடுதலாக வரும். சரி, இவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் 30 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு? தொழில், வியாபாரம், குடும்ப வாழ்க்கை, நிதி நிலைமை இதெல்லாம் இவங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஷபராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறதையும் இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிஷபராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாளுமே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சம்பள உயர்வு வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். அதற்காக கொஞ்சம் முயற்சி செய்யணும். வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இருந்தாலும் அதற்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சில அன்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சம்பளம் பார்த்திங்கன்னா மாதம் பாதியிலையோ அல்லது கடைசியிலேயோதோ இது வரைக்கும் சம்பளம் வந்திருக்கும். இனிமேல் பார்த்திங்கன்னா மாதம் முதல் வாரத்திலேயே உங்களுக்கு சம்பளம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்திலேருந்தே அது ஆரம்பமாகும். வியாபாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தேவையற்ற காலமிரயம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி அடிக்கடி வந்து மறதி போன்ற சம்பவங்கள் இந்த டைமில் ஏற்படும். உங்களுடைய வேலையை டைரியில் கொஞ்சம் எழுதி வச்சுட்டு அதன் பிரகாரம் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுங்க. வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையும். அதே மாதிரி குடும்ப தலைவிகளை பொறுத்தவரையிலும் எதிர்பார்த்த அனைத்துமே இந்த வாரத்தில் நடைபெறும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாத இறுதியில் பார்த்திங்கன்னா ஒரு சில அன்பர்கள்லாம் பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா பணம் சீட்டு அல்லது சீட்டு தொகை இதெல்லாம் எங்கேயாவது போட்டிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் இப்போ அந்த பணம்லாம் உங்களுடைய கைக்கு வந்து சேரும். புதிதாக ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா நகை வாங்குவதற்கான யோகமும் வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகமும் இருக்குது. அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்கும்போது இந்த கையெழுத்து போடும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக கையெழுத்து போடுறது ரொம்பவும் நல்லது. கலைத்துறையை சார்ந்த அன்பர்களை பொறுத்த வரைக்கும் திரைப்படத்தில் சேரலாம் அப்படின்னு ஒரு நிறைய பேர் முயற்சி பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க, தயாரிப்பாளர் தேடிகிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த டைமும் உங்களை தேடி வாய்ப்பு வரப்போகுது. இதுனா வரைக்கும் நீங்கள் தேடி அலைந்ததெல்லாம் மாறி இனி உங்களை தேடி வாய்ப்பு வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையில் ஏதாவது ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கும். அதே மாதிரி ஐஏஎஸ் போன்ற படிப்பெல்லாம் படிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்கிற மாணவங்க பொது அறிவு விஷயங்களை ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமி படிங்க. அதே மாதிரி மாணவர்களுக்கு உண்டான குரூப் தேர்வெல்லாம் இந்த டைம்லேருந்தே நீங்கள் அந்த தேர்வெல்லாம் எழுதிட்டு இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு அங்காள அம்மனுக்கு முல்லை பூச்சாற்றி வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும். சரி, இந்த ரிஷபராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் இந்த நவம்பர் மாதத்திலேருந்து கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகர அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. உங்களுடைய நீண்ட நாள் வேண்டுதல் இப்போது நிறைவேறட்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்க. சரி, வாங்க நம்மளுடைய ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சூரியனால் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்துமே இந்த டைமும் கிடைக்கும். தொழிலில் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் முயற்சி செய்வீங்க, அதெல்லாம் இத்தனை நாளாக தடைகளும் தாமதமும் ஏற்பட்டிருக்கும். இந்த டைமும் முயற்சி
முயற்சி செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் வெற்றியாக அமையும். செவ்வாய் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது. குரு பகவான் வக்கரகம் அடைந்திருப்பதனால அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் ஒரு நிம்மதியான நிலை உருவாகும் அப்படின்னே சொல்லலாம். சனி ஆட்சியாக சஞ்சரிப்பதனால வேலை பளு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கவனமாக இருங்க. வண்டி வாகனங்கள் செல்லும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. ஒவ்வொரு இடத்துலையும் பேசும்போதும் பழகும்போதும் சூழ்நிலையை அறிந்து அதற்கேற்ப நீங்கள் பேசுறது செயல்படுறது ரொம்பவும் நல்லது. கார்த்திகை நட்சத்திர அன்பர்களே, வருமானம் படிப்படியாக அதிகரிக்கும். வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை பெற்றுத்தரும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். புதிய நண்பர்களால் உங்களுடைய நிலையில் ஏதாவது ஒரு மாற்றமோ அல்லது முன்னேற்றமோ ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு சில கார்த்திகை நட்சத்திரக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா வீடு, நிலம் அல்லது நகை வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது. இதில் எதில் முதலீடு செய்தீங்கனாலும் நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தரும். பிள்ளைங்களோட நலனில் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க. ஏன்னா திடீர்னு சின்ன சின்ன உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் பிள்ளைங்களோட உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது. மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் கொஞ்சம் அக்கறை செலுத்தி படிங்க. இந்த டைமும் விளையாட்டு போக்கை கொஞ்சம் கைவிடுறது ரொம்பவும் நல்லது. அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 19, 24, 28 ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. ரிஷப ராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக தான் வருகின்ற 30 நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் இதுன வரையிலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும், நிம்மதி இல்லாத ஒரு நிலை இருந்திருக்கும். இனி அந்த நிலை எல்லாமே மாறப்போகுது அப்படின்னே சொல்லலாம். புதிய பொறுப்புகள்லாம் வந்து சேரும். பிறருக்கு கொடுத்த வாக்கு கூட இந்த டைமு நிறைவேற்றுவீங்க. ஒரு சிலருக்கெல்லாம் குடும்பத்துடன் எங்கேயாவது ஒரு கோவிலுக்கு சென்று வர்றதுனால ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க. பெற்றோர்களுடைய ஆதரவு இந்த டைமு கிடைக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புதிய சொத்து வாங்குவதற்கான யோகமெலாம் இருக்குது. விவசாயிகளை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த நவம்பர் மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ராகுவால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். எதிர்பாராத அளவுக்கு நல்ல ஒரு வருமானம் இந்த நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சில விஷயத்தெலாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும். தொழிலில், வியாபாரத்தில் கூட கரெக்டான டைமில் செய்து முடிக்க முடியாமல் ஒரு சில தடைகள்லாம் இதன வரையிலும் இருந்திருக்கும். இனி அந்த தடைகள் கூட படிப்படியாக குறைந்து நீங்கள் சாதனை படைக்கக்கூடிய ஒரு மாதமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சனி பகவான் புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சியெல்லாம் செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சனி பகவானால் அது வெற்றியாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா எதிர்பாராத இடமாற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். நண்பர்கிட்ட பேசும்போதும் பழகும் போது மட்டும் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்வது ரொம்பவும் நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 20, 24, 29 ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. மிருகசீரிடம் 1-2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். செவ்வாய் பகவான் உங்களுடைய முயற்சியை அனைத்தையும் வெற்றியாக்குவார். தடைப்பட்டிருந்த வேலையை கூட இந்த டைமு நீங்கள் செய்து முடிப்பீங்க. அதனால் மற்றவங்களுடைய பாராட்டு கிடைக்கும். வர வேண்டிய பணம் கூட இந்த டைமில் நீங்கள் போய் கேட்டீங்க அப்படின்னா அந்த பழைய பாக்கியெல்லாம் கூட இந்த டைமு வசூலாகும். புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம். வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். ஏன்னா லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் வருமானம் படிப்படியாக உயரும். அதே மாதிரி கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு நல்ல ஒரு வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த நவம்பர் மாதமாக உங்களுக்கு அமைந்திருக்கு. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு, புதிய பொறுப்புலாம் கிடைக்கும். இந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக அக்கறை செலுத்தி படிக்கிறது ரொம்பவும் நல்லது. அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 18, 24, 27 ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம்
கிடைக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வர்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.